ஒரு சினிமா அப்ரிசியேஷன் கோர்ஸினுடைய துவக்க உரையை நடத்திட்டு அங்கே இருக்கிற எல்லாம் மலையாளிகள் அவங்ககிட்ட வந்து நான் கேட்டேன் நீங்கள் எதனால் கேள்விகள் கேட்கலாம்னு அவங்ககிட்ட சொன்னேன். அப்போ வந்து ஒரு ஒரு மலையாளி இளைஞன் அவன் எழுந்து வந்து நீங்கள் மோகமுள் எடுத்திருக்கீங்க அடுத்த படம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு என்னை கேட்டார். அது நான் சொன்னேன் இப்போ நான் இன்னும் அடுத்த படத்தை பற்றி இன்னும் சிந்திக்கலை அப்படின்னு நான் அதுக்கு பதில் சொன்னேன். யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னும் நான் முடிவு கட்டலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் உட்காரும்பொழுது முனைக்கிட்டே உட்கார்ந்தான். அவனே சொன்னான், என்ன சார் பாரதி மாதிரிலாம் அவங்ககிட்ட ஆளுங்க இருக்காங்க அவங்கள பற்றிலாம் நீங்கள்லாம் படமே பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்தான். ஸோ அன்றைக்கி தான் வந்து எனக்கு இந்த தாட் வந்தது. அதாவது வந்து இப்போ பாரதி வந்து சினிமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியா வந்து எனக்கு அன்றைக்கி உதிச்சது. அன்றைக்கி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரொம்ப பேர் சொல்கிறாங்க என்னுடைய படத்தில் வந்து ஒரு சில பேர் குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, நீங்கள் என்ன சார் அதாவது இந்த விடுதலை அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணலை, நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த சமூக சீர்திருத்த படம் தான் நீங்கள் சொல்கிறீங்க, சுதந்திர போராட்ட வீரர்ன்றது சஜஸ் பண்ணலை, அவர் ஒரு ஆன்மீகவாதின்றதை நீங்கள் சஜஸ் பண்ணலை, அவர் ஒரு தத்துவ சிந்தனையாளர்ன்றது சஜஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாரதி வந்து ஒரு காலம் கடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புருஷர் அப்படின்னு இருக்கிறதுக்குடைய காரணம் அவர் வந்து சமூகத்தில் இருக்கிற அவலங்களை வந்து அவர் அதை எதிர்கொண்டது தான். அவருடைய ஒரு பெண் விடுதலையும் அவருடைய இந்த ஜாதிக்கு எதிரான விஷயங்களும் தான் வந்து இன்றைக்கி பாரதியை வந்து மிகப்பெரிய மனிதனாக ஆக்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய ஏன்னா அதுதான் வந்து அது புதுசு. எனக்கு அப்போது பல பேர் வந்து விடுதலை பாடல்கள் பாடியிருக்காங்க, எல்லாம் தான் பாடுறாங்க எவ்வளோ பேர் அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பேர். அப்போ அது ஒரு சீசன் விடுதலை எதிர்ப்புன்றது அது. ஆனால் அதுக்காக யாரும் அவங்களை மேல் கோச்சிக்க மாட்டாங்க, அவங்க யாரும் சமூகத்தில் அவங்கள யாரையும் புறக்கணிக்கலை. பாரதி வந்து வெறும் மெட்ராஸில் இருந்து சுதேச சமத்தில் வந்து இருந்துக்கிட்டு இந்த பாட்டுகளை எழுதுந்தான்னு வச்சுங்க, பாரதி வந்து இப்படி வந்து அவர் அவருடைய இறப்புக்கு வந்து 14 பேர் போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ரொம்ப பெரிய கூட்டம் போயிருக்கோம். ஆனால் பாரதி வந்து என்றைக்கு வந்து இப்படி திரும்பி தன்னுடைய குதிரலாயத்தை அதாவது தான் வாழ்கிற இடத்த வந்து இதில் இருக்கிற தப்புகள்லாம் திருத்தணும், இந்த ஜாதி எல்லாம் ஒழியணும், இல்லை வந்து இந்த பெண் விடுதலை இது மாதிரி விஷயங்களை அவர் டச் பண்ணும்பொழுது தான் அது பல பேர் உறுத்துது. அவங்க தான் அதனால் தான் வந்து அவர் வந்து தனிப்படுத்தப்படுகிறார். பாரதியினுடைய பின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தனிப்படுத்தப்படுவதனுடைய மிகப்பெரிய காரணம் வந்து அதை என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 90% காரணம் இதுவாக தான் இருக்க முடியும். அதாவது வந்து அவர் காட்டிய அந்த ஒரு சமூக போராளியினுடைய அந்த ஒரு முகம்தான் வந்து அவங்களால தாங்க முடியல. இல்லைன்னாக்கா அவங்க வந்து இப்போ என்ன அப்போ நடந்தது என்ன எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா இங்கிலீஷ்காரனை எதிர்த்தாங்க, ஆனால் எல்லா ஆச்சாரத்தையும் கடைப்பிடிச்சாங்க. இங்கே இருக்கிற நம்மளுடைய எல்லா புரட்சிவாதிகளும் நம்ம தேசிய புரட்சியாளர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு சாதாரணமான எல்லா மரபுகளையும் பின்பற்றுகிற ஒரு 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 மரபுவாதியாக இருந்துக்கிட்டு வெளியே போகும்பொழுது இங்கிலீஷ்காரனை எதிர்த்தாங்க. ஆனால் பாரதி வந்து அதை செய்யலை. அவன் வந்து அங்கே அவன் கண்ணில் பட்டுக்கிற எல்லா சமூக அவலங்களையும் மாற்றணும், இந்த மரபை வந்து மாற்றி அமைக்கணும்னு குரல் கொடுத்தனால தான் அவன் தனிப்படுத்தப்பட்டானே தவிர அவனுடைய விடுதலை வேட்கைக்காக அவன் தனிப்படுத்தப்படவில்லை. ஓம் எல்லாரும் போட்டுக்கோங்க. ஓம் அச்சுதா எனமஹ. கனகலிங்கம், இன்று முதல் நீ பிராமணன், நீங்கள் எல்லாம் பிராமணர்கள். இனி யாராகிலும் என்ன ஜாதி என்று உங்களை கேட்டால் நாங்கள் பிராமணர்கள் என்று தைரியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு பூணூல் போட்டு விட்டது யார் என்று கேட்டால் பாரதி என்று அதட்டிய சொல்லுங்கள். புரட்சிக்கான வித்தை நான் இட்டுவிட்டேன், இனி புரட்சிதான் பாக்கி. சமுதாய காட்டிலே பெருந்தீயாக அடைமழையாக கொடுங்காற்றாக புரட்சி பரவட்டும். இதை குரல் கொடுத்த ஒருத்தர் இருந்தாங்க. அவன் இத்தனைக்கும் வந்து அவன் வந்து ஒரு ஒரு மேல் ஜாதியில் பிறந்து ஒரு ஒரு பிராமணனாக பிறந்து அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இதை சகிச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அவனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ரொம்ப சௌரியமாக இருந்துட்டு போயிட்டுருக்கலாம் அவன். ஆனால் வந்து அவன் வந்து இல்லை, இது வந்து ஒழிக்கப்பட வேண்டியது குரல் கொடுத்தது தான் எனக்கு வந்து பாரதி மேலே இருக்கிற எனக்கு. அது மட்டும் இல்லை, அவன் வந்து அவருடைய பிரச்சனைகள்லாம் ரொம்ப கீழ்மட்டத்து வரைக்கும் போகலாம். ஒரு ஒரு அருந்ததியர் பிரச்சனை வந்து பேசினேன் 1905 வந்து ஒரு ஒரு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், பாரதி தான் சொல்லியிருக்கு. அவன் வந்து அருந்ததியர்கள் எப்படி வந்து அவங்கள மேலே போகிறதுன்னு ஒரு கட்டுரை எழுதுறான். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்கள். இன்றைக்கி கூட அப்படி கிடையாது. இன்றைக்கி கூட யாரும் இப்படியெல்லாம் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க பற்றி யாரும் தீர்மானம் இருக்குது. எனவே தான் பாரதி வந்து தனிப்படுத்தப்பட்டது அவருடைய சமூக போராட்டம் அதாவது சமூக போராட்டத்தினுடைய அவருடைய வழிமுறைகளுக்கு தான ஒழிய வேற ஒன்றுக்கும் கிடையாது. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே.
முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. அது வந்து நமக்கு எப்பெல்லாம் வந்து நமக்கு அவசியமோ அப்போ வந்து பாரதியை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுக்காக வந்து நிச்சயமாக வந்து பாரதி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அதனால தான் நான் என்னுடைய படத்தில் கூட நான் சொன்னேன், பாரதிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிறந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் சமூகம் தான் வந்து அவர்களை ஓட ஓட விரட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு. என்னுடைய கருத்து பிரகாரம் என்னன்னாக்கா, பாரதியினுடைய கொஞ்சம் கொஞ்சம் பாரதிகள் இருக்காங்க, நம்ம அவங்கள வந்து இந்த சமூகம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களையும் கஷ்டப்படுத்தி தான் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது நடந்துட்டுருக்கு, ஒவ்வொரு சமூகத்திலையும் இது நடந்துட்டுருக்கு. எனவே அவங்கள வந்து நம்ம மேற்கொண்டார்கள், அதுக்கு வந்து பாரதி தான் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக நமக்கு இருக்க முடியும். எனவே பாரதி வந்து ஒரு மறக்கப்படாத மறக்கக்கூடாத ஒரு ஆள் மட்டும் சொல்லக்கூடாது, பாரதி வந்து நமக்கு என்றைக்குமே தேவையான ஒரு ஆள். பாரதி வந்து நமக்கு வந்து எனக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு பூஜையாரை மாதிரி பாரதி ஒன்று நமக்கு வேணும், நமக்கு ஒரு பூஜையாரை மாதிரி ஒரு பாரதியாரை வேணும். எனக்கு பாரதி வந்து ஒரு என்றைக்குமே அவங்க அவருடைய கருத்துக்கள் கூட பார்த்தீங்கனாக்கா, பாரதியுடைய கருத்துக்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா அது ஏதோ ஒரு டைம் பாடே கிடையாது. எனக்கு அதுக்கு வந்து ஒரு ஒரு அதான் கண்ண என்றைக்கும் இருக்கிற சாஸ்வதமாக இருக்கிற ஒரு ஒரு பொக்கிஷமாக. ஸோ அதனால தான் வந்து என்னக்கா பாரதி வந்து நீங்கள் எப்போல்லாம் பாரதி கிட்ட போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு உத்வேகம் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பாரதியை வந்து நாம் வந்து இந்த உத்வேகத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு ஒரு கிரியா ஊக்கியாக பாரதியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னாக்கா இன்றைக்கி இளைஞர்களும் சரி குழந்தைங்களும் சரி நாளைக்கு மிகப்பெரிய ஒரு 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 சக்தி வாய்ந்தவர்களாக ஒரு ஒரு நேர்மையாளர்களாக ஒரு நல்ல ஒரு குடிமகன்களாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மகாபுருஷன் வாழ்ந்த காலத்தில் இவனை ஓட ஓட விரட்டி பட்டினி போட்டு பரிகாசம் செய்ததற்காக இந்த சமுதாயம் என்றைக்காவது ஒரு நாள் வருந்தித்தான் தீர வேண்டும். உலகம் முழுதும் திரண்டு நின்று இவன் பாடிய பாடல்களை பாடி அழுது நடைபெற வேண்டிய இந்த இறுதிச் சடங்கு இன்று வெறும் 14 பேர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு அனாதை பிடத்துக்கு நடப்பதைப் போல நடைபெறுவதற்கு இந்த உலகம் என்றாவது ஒரு நாள் இரத்த கண்ணீர் வடித்துத்தான் தீர வேண்டும். ஏன் இவனுக்கு 14 பேர் தான் கிடைத்தார்கள்? நமது சமுதாயத்தில் மனிதர்கள் எங்கே தொலைந்து போனார்கள்? இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவனது அறிவா அல்லது இவனிடத்தில் இருந்த நெருப்பா? நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, ஏன் இவனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்ட?